ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சருந்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்தி எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது லோயர் ஐயர் ரெண்டு எக்ஸாமோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரோமன் பாருங்கள், மொத்தம் 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிராத்மிக் டு ராஷ்டிர பாஷா வரைக்குமே தேர்வுகள் நடைபெறும் நாள் வந்து செப்டம்பர் 25/9/2021. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பிரவேசிக்கா தேர்வு நடைபெறும் நாள் 25-26 நடைபெறுது. அடுத்தது மூணாவது, தேர்வு நடைபெறும் நாட்களுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே ஆல் டிக்கெட் வந்துட்டு சபாவின் இணையதளத்தில், ஓகேங்களா, www.hindisabha.com அதில் அப்லோட் செய்யப்படும், ஓகேங்களா. அடுத்தது வந்து தேர்வு விடைத்தாளின் முதல் பக்கம் தேர்வு நடைபெறும் நாட்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பு தேர்வு வாரியாக மேற்கண்ட இணையதளத்தில் அப்லோட் செய்யப்படும். அதை பிரிண்ட் எடுத்து தேர்வு நாளன்று பூர்த்தி செய்து தேர்வு எழுதிய விடைத்தாள்களில் A4 சைஸ் முதல் பக்கமாக இணைத்து அனுப்ப வேண்டும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே, அதாவது க்வெஸ்சன் பேப்பர் வந்து இணையதளத்தில் அப்லோட் செய்யப்படும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6th பாருங்கள், தேர்வு விடைத்தாள்கள் கீழ்கண்ட விவரங்களை அவசியம் குறிப்பிடவும். அதாவது தேர்வு எண், தேர்வு எழுதுவோரோட பேர், என்ட்ரி நேமு, தேர்வு எழுதும் ஊரின் பெயர், இந்த நாலு கண்டிப்பாக அந்த நீங்கள் எழுதுகிற அந்த விடைத்தாளில் இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது மொத்தம் எழுதிய பக்கங்கள் வந்து இருக்கணும். விடைத்தாளின் முதல் பக்கத்தில் மாணவர்கள் கண்டிப்பாக கட்டாயம் வந்து கையெழுத்து இடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7th பாயிண்ட் பாருங்கள், அடுத்தது தேர்வு எழுதிய பிறகு அட்டண்டன்ஸ் ஷீட்டில் பூர்த்தி செய்து விடைத்தாள்களை இணைத்து அனுப்பவும். அது உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஷீட் பாருங்கள், லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது 8th பாயிண்ட் வந்து, தேர்வு முடிந்த 24 மணி நேரத்துக்குள் தேர்வு எழுதிய விடைத்தாளை முறைப்படி சரிபார்த்து தேர்வு எண் வாரியாக வரிசைப்படுத்தி கீழ்கண்ட முறையில் அனுப்பி வைக்கவும். அதாவது திருச்சி சபாவுக்கு அனுப்பலாம், அடுத்தது தங்கள் ஊர்களோட கிளை அலுவலகம் எங்கே இருந்ததுனாலும் அங்கே அனுப்பிவிடலாம், ஓகேங்களா. அடுத்தது 6th என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதாவது கிளை அலுவலகம் இல்லாத இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பதிவு எண் இல்லைன்னா பதிவு தபால் இல்லைன்னா விரைவு தபால் அல்லது கொரியர் மூலமாகவும் நம்ம வந்து அந்த எழுதின ஆன்சர் ஷீட்டை அனுப்பலாம், ஓகேங்களா. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க. திருச்சியோட நம்பர் வந்து 04312794399. அடுத்தது 4024878, ஓகேங்களா. அடுத்தது விடைத்தாள் கவர் வந்து அல்லது பார்சல் மெயில் பகுதியில் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளன, அதாவது அட்ரஸ் லேபிளும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் லேபிள் பாருங்கள், லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. த செக்ரட்டரி டி பி இந்தி பிரச்சார் சபா டி ஓல்டு நம்பர் 35B நியூ நம்பர் 73 தென்னூர் ஐ ரோட் தென்னூர் திருச்சிராப்பள்ளி 620017, ஓகேங்களா. கீழே வந்து செயலாளர் கொடுத்துருக்காங்க, அதில் அட்டன் ஷீட்டும் அட்ரஸ் லேபிளும் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா பார்த்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.